வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் பூரி கிழங்கு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. முதல்ல சூடான பேனில் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயை சூடாக்கிப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு போட்டுப்போம். கடுகு நல்லா வெடித்து வர விட்டு அதில் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துப்போம். இதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு பொன்னிறமாக ஆகணும் பருப்புகள்லாம். இந்த ஸ்டேஜில் ஒரு மிளகா வத்தலை கிள்ளி போட்டுப்போம். மிளகா வத்தலும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போது வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து வதக்கிப்போம். இந்த பூரி கிழங்குக்கு வெங்காயம் இப்படி ஸ்லைஸ் பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூரி கிழங்கு ரெசிபி வந்து எங்கள் தாத்தா ஹோட்டல் ஆஞ்சநேய விலாஸோட ரெசிபி. அதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து உப்பு போட்டு வெந்து வச்சு அதோட தோலை உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்குவோம். இப்போது ஒரு கப்பு பொட்டுக்கடலையை எடுத்துப்போம். அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக திரித்து எடுத்துப்போம். யூஸ்வலாக இந்த இதுக்கு வந்து கடலை மாவு சேர்ப்பாங்க ஹோட்டல்லலாம். பொட்டுக்கடலை வந்து லைட்டாக ஒரு சேஞ்ச் கொடுக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த பொட்டுக்கடலை மாவில் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுப்போம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நம்மளுக்கு ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை, வெங்காயம் வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் இந்த வெந்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துப்போம். சேர்த்து வதக்கி விட்டுப்போம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை மாவு, அதை இதில் சேர்த்துப்போம். இப்போ நீங்கள் பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக கடலை மாவு சேர்க்குறதா இருந்ததுன்னா இந்த அளவில் பாதி அளவு கடலை மாவு சேர்த்தா போதும். ஏன்னா கடலை மாவு ரொம்ப திக்காயிரும் இதை விட. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துப்போம் நம்ம. ஏன்னா இது கொதித்து ஆறும்போது கொஞ்சம் திக்காகும். அதனால் ஆரம்ப ஸ்டேஜில் இது கொஞ்சம் தளர்வாக இருக்கணும், அதாவது லூஸாக இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைப்போம். அடிக்கடி கிண்டி கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா இது அடியில் ஒட்டிடும். நல்லா கொதிக்கணும். இந்த நடுவில் கொதி வருது பாருங்கள், அந்த மாதிரி கொதிக்கணும். இல்லைன்னா கடலை மாவு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ரொம்ப பச்சை வாசனை வந்துடும். அதனால் கொதிக்கிறது வந்து கேர்ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டு கிண்டி விட்டு கொதிக்க வைக்கணும். இப்போது நம்மளுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் அப்படியே பூரி கிழங்கு தயார். இதுக்கு யூஸ்வலாக வந்து தக்காளி சேர்க்க மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் வேறு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பூரி தயார் பண்ணிடலாம். அதுக்கு கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதில் அளவாக தண்ணி விட்டு நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு வந்து எவ்வளோ டைட்டாக இருக்கோ அவ்வளோ நல்லா வரும் பூரி. மாவு லூஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும், அதனால் டைட்டான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பூரிக்கு வந்து மாவு ஊறக்கூடாது. மாவு ஊறியாச்சுனாலும் எண்ணெய் குடிக்கும், அதனால் மாவு பிசைஞ்ச உடனே நம்ம பூரிகளாக இட்டு எடுத்துடணும். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதை மாவு தொட்டு நல்லா இட்டு எடுத்துப்போம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் இட்டுக்கலாம். பெருசாக வேணும்னா பெருசாக, இல்லை சின்னதாக வேணும்னா சின்னதாக, அது உங்கள் விருப்பம். இப்போ அடுப்பில் எண்ணெயை காய வச்சிடலாம்.
எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இந்த இட்ட பூரிகளை போட்டு பொறிச்சு எடுத்துருவோம். இப்போ இந்த ஒரு பக்கம் நல்லா புஸ்ன்னு வந்த உடனே அதை திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்தாச்சு பூரி, நம்ம எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். இன்னொரு ஒரு பூரி போட்டு காட்டுறேன் பாருங்கள். பூரிக்கு வந்து ஒருத்தர் பூரி இட்டு கொடுத்து இன்னொருத்தர் பொறிச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே இட்டு இட்டு உடனே உடனே பொறிச்சு எடுக்கணும். நம்ம இட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பொறிச்சோன்னா பூரி உப்பி வராது. இப்போ நம்மளுக்கு சுவையான பூரி கிழங்கு தயார், ஹோட்டல் ஸ்டைலில். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.